ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் அவல் இருந்தால் குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்க. அதுக்கு இதே போல் அவல் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா இதே போல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி போல் போலன்னு எடுத்துக்கலாங்க. அப்புறமா இதே அவலில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அவலோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவலை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக இதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது கருகிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதங்கி வர அதே சமயத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அவலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்லேயே 1-3 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசி கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கடைசி கொஞ்சமாக 1 லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காகவும் நம்ம வீட்டில் மிக்சர் இருந்தால் இதே போல் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.